எதிர்கால அல்லது கடந்த கால வாழ்க்கைக்கான நேர இயந்திர கணிப்புகள். எங்களிடம் நிற இயந்திரம் இருந்திருந்தால் எதிர்கால அல்லது கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் கண்டுபிடித்திருப்போம். முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நம் கண்களில் காண முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நம் கண்களில் காண முடியுமா? பொது வீடியோ வழியாக செல்லலாம். முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நம் கண்களில் காண முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நம் கண்களில் காண முடியுமா? ஆமாம், அது சாத்தியம். எனவே இனிமேல் தயவு செய்து எனது வீடியோவை கவனமாக பார்த்து உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நேர இயந்திரத்துடன் பயணம் செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது தவிர நேர இயந்திரத்தில் புரிந்து கொள்ள பல விஷயங்கள் உள்ளன. இந்த உலகில் நாம் எதை பார்த்தாலும் அது ஒளியின் காரணமாகும். கருத்தில் கொள்ளுங்கள், ஒரு டார்ச்சிலிருந்து ஒளி உமிழ்ந்தால் வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது மஞ்சள் நிறத்தை பிரதிபலிக்கிறது. எனவே நமது மூளை ஒரு பொருளின் நிறத்தை டிகோட் செய்கிறது. எனவே இது போன்ற அனைத்து ஒளிபுகா பொருட்களும் அதன் கண்களை நம் கண்களுக்கு பிரதிபலிக்கும். ஆனால் இருண்ட காலங்களில் எந்த ஒரு பொருளையும் நம்மால் பார்க்க முடியாது. எனவே இந்த ஒளி நம் கண்களுக்கு பொருட்களை பார்க்க சிறந்த பிரதிபலிக்கும் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒளி வினாடிக்கு 300,000 கிலோமீட்டரில் பயணிக்கும். உங்கள் கண்களில் சூரியனை பார்க்கிறீர்கள் என்று கருதுங்கள். ரோட் ஆனால் திடீரென்று சூரியன் வெடித்தால் உங்கள் கண்களில் 10 நிமிடங்களுக்கு பிறகு சூரிய ஒளியை காண்பீர்கள். இதை கேட்டபின் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஒளியின் வேகத்தினால் தான். சூரிய கிரகணம் அல்லது விண்மீன் மண்டலத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் அவை கிலோமீட்டருக்கு பதிலாக ஒளி ஆண்டுகளாக கருதப்படும். எனவே இதை போலவே நாம் ஒளியின் மரியாதை வேகத்துடன் கற்பனை செய்யலாம். எதிர்கால அல்லது கடந்த கால வாழ்க்கையை கணிக்க முடியும். நேர பயண இயந்திரத்தை உருவாக்குவது சாத்தியமா? உங்கள் நேர இயந்திரத்தை நீங்கள் உருவாக்கியிருந்தால் உங்கள் கடந்த கால அல்லது எதிர்கால நிகழ்வுகளை நீங்கள் பயணிக்க முடியுமா? புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்களில் நேர பயணம் மிகவும் பிரபலமானது என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? நேற்று, இன்று, நாளை என்று அழைக்கப்படும் ஒரு தமிழ் திரைப்படம் எதிர்கால மற்றும் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நிரூபிக்கிறது. 24 என்ற மற்றொரு திரைப்பட நடிகர் சூர்யா திரைப்படம் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் முன்னறிவிக்கிறது. முறையீட்டின் ஒரு பகுதி என்னவென்றால், நீங்கள் திரும்பிச் சென்று வரலாற்று புத்தகங்கள் மற்றும் புவியியல் பதிவு மூலம் மட்டுமே உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்களே பார்க்க முடியும். திரும்பிச் சென்று டைனோசர்களை பார்ப்பது அல்லது திரும்பிச் சென்று பண்டைய கிரேக்கத்தை பார்வையிடுவது மிகவும் அருமையாக இருக்கும் என்று எல்லோரும் நினைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது எதிர்காலத்திற்கு திரும்பவில்லை, ஆனால் ஒரு இளம் ஈரானிய கண்டுபிடிப்பாளர் ஒரு நேர இயந்திரத்தை உருவாக்கியதாக கூறுகிறார். இது ஒரு நபரின் எதிர்காலத்தை திடுக்கிடும் துல்லியத்துடன் கணிக்க முடியும். 27 வயதும் ஈரானின் மூலோபாய கண்டுபிடிப்புகளுக்கான மையத்தின் நிர்வாக இயக்குநருமான அலி ராசக்கி தனது சாதனம் ஒரு நபரின் எதிர்காலத்தை விவரிக்கும் ஒரு அறிக்கையை அச்சிடும் என்று கூறுகிறார். சீனர்கள் இந்த யோசனையை திருடி அதை ஒரே இரவில் மில்லியன் கணக்கான அளவில் உற்பத்தி செய்வார்கள் என்ற அச்சத்தில் ஈரான் தனது தீர்க்க தரிசன நேர இயந்திரத்தை இப்போது மறைத்து வைக்க முடிவு செய்துள்ளதாக ரசேகி கூறுகிறார். ஒரு நபரின் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு நேர இயந்திரத்தை அவர் கட்டியுள்ளார் என்ற ரசேகியின் கூற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் கூறப்படும் நேர இயந்திரம் இயற்பியலின் ஏதேனும் விதிகளை மீறுகிறதா? நேர பயணம் குறித்த சில பிரபலமான தவறான கருத்துக்கள் யாவை? ஒரு பிரபலமான தவறான கருத்து என்னவென்றால், நீங்கள் கடந்த காலங்களில் எந்த நேரத்திலும் செல்லலாம். அது உண்மை இல்லை. நேர இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வரை மட்டுமே நீங்கள் திரும்பிச் செல்ல முடியும். ஆகவே நான் இன்று எனது நேர இயந்திரத்தை கண்டுபிடித்து 30 வருடங்கள் காத்திருந்து கடந்த காலத்திற்கு சென்றால் கடந்த காலங்களில் நான் செல்லக்கூடிய தொலைதூரமானது இன்று எனது நேர இயந்திரத்தை இயக்கிய போதுதான். மற்றொரு பெரிய தவறான கருத்து மற்றும் நேர பயண திரைப்படங்களில் இதை நீங்கள் அதிகம் காண்கிறீர்கள், நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பிச் சென்று காலவரிசையை மாற்றலாம் என்ற எண்ணம். இந்த கதைகளில் நேர பயணி சரியான நேரத்தில் பின்தங்கிய நிலையில் சென்று எதிர்காலத்தை தூண்டும் ஒன்றை செய்கிறார், பின்னர் காலவரிசையை மீட்டெடுக்க ஏதாவது செய்ய வேண்டும். இருப்பினும் அது அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரே நிகழ்வை ஒரே நிகழ்வில் நடக்க முடியாது.
ஒரே பிரபஞ்சத்தில் நடக்க கூடாது. நீங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. உதாரணமாக, நான் சரியான நேரத்தில் திரும்பிச் சென்று என் தாத்தாவை கொல்ல முயற்சிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் ஒருபோதும் பிறக்கவில்லை. நேர இயந்திரத்தை பயன்படுத்தி ஒருபோதும் பயணத்தை மேற்கொண்டிருக்க முடியாது. மீண்டும் அதே நிகழ்வை என் தாத்தாவின் கொலை, இரண்டும் ஒரே பிரபஞ்சத்தில் நடக்காது. இந்த தாத்தா முரண்பாட்டை சுற்றி வருவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? இரண்டு சாத்தியங்கள் உள்ளன. ஒன்று, சில நேரங்களில் சுயநிலைத்தன்மையின் காட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதில் நான் உருவாக்கும் நேர சுழற்சியில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் சுயசீரானதாக சரி செய்யப்படுகின்றன. உதாரணமாக, நான் சரியான நேரத்தில் பின்தங்கிய நிலையில் சென்று என் தாத்தாவை சுட முயற்சித்தால் அவ்வாறு எப்போதும் என்னை தடுக்கும். என் தோளில் ஏற்பட்ட பின்னடைவு என்னை இழக்க செய்கிறது. அல்லது என் தாத்தா வாத்துகள், அல்லது நான் என் எண்ணத்தை மாற்றிக் கொள்கிறேன். இது பிரபஞ்சம் போன்றது மற்றும் இயற்பியலின் விதிகள் விஷயங்களை சீரானதாக மாற்ற சதி செய்கின்றன. மற்ற சாத்தியம் என்னவென்றால், நான் என் தாத்தாவை சுடும் போது பிரபஞ்சம் பிளவுபடுகிறது. அதில் ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது, அதில் நான் என் தாத்தாவை சுட்டுக் கொள்கிறேன். மற்றொரு பிரபஞ்சம் இருக்கிறது, அதில் நான் என் தாத்தாவை சுடவில்லை. சரி, எனவே நீங்கள் கடந்த காலத்திற்கு பயணிக்க முடியாமல் போகலாம். ஆனால் எதிர்கால நேர பயணம் சாத்தியமா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையில் கொள்கையளவில் அதை எப்படி செய்வது என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒளியின் வேகத்திற்கு மிக அருகில் பயணித்தால் பூமியில் உள்ள ஒருவருடன் ஒப்பிடும் போது விண்வெளி பயணிக்கு நேரம் குறைகிறது. எதிர்காலத்திற்கு பயணிப்பதற்கான மற்றொரு வழி கருந்துளைக்கு மிக அருகில் சுற்றி வருவது. எடுத்துக்காட்டாக, எங்கள் விண்மீனின் மையத்தில் உள்ள கருந்துளையை சுற்றி நீங்கள் சுற்றினால் பூமியில் உள்ள பார்வையாளர்களுடன் ஒப்பிடும் போது உங்கள் நேரத்தையும் நீட்டிக்க முடியும். எதிர்கால நேர பயணம் சாத்தியமானால் ஈரானிய தொழிலதிபர் கட்டியதாக கூறப்பட்டதை போன்ற ஒரு நேர இயந்திரம் உண்மையில் வேலை செய்ய முடியுமா? எதிர்காலத்திற்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்காலத்தில் பயணிப்பதற்கான ஒரு பொறிமுறையானது ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டால் வழங்கப்படுகிறது. நீங்கள் தாத்தா முரண்பாட்டிற்குள் ஓடுவது பின்தங்கிய நிலைக்கு செல்ல முயற்சிக்கும் போதுதான். இருப்பினும் தொழிலதிபர் கட்டியதாக கூறுவது இன்னும் குட்டைகள்தான். நேர பயண கதைகளில் அரிதாகவே குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் சரியான நேரத்தில் மட்டுமே திரும்பிச் சென்றாலும் அதே இடத்தில் விண்வெளியில் தங்கியிருந்தால் பூமி இனி இருக்காது. எனவே நேர பயணத்திற்கு விண்வெளியில் பயணம் செய்ய வேண்டாமா? ஆம், அது வேண்டும். பூமி அதன் அச்சில் திரும்பி வருகிறது. அது சூரியனை சுற்றி வருகிறது. எனவே பூமி எப்போதும் அதன் சுற்றுப்பாதையில் ஒரே இடத்தில் இல்லை. எனவே நீங்கள் அதே இடத்தில் தங்கி கடந்த காலத்திற்கு பயணிக்கிறீர்கள் என்றால் பூமி உங்களுக்கு அடியில் இருந்து போய்விட்டது. உங்கள் நேர இயந்திரத்தை நீங்கள் நிறுத்தும் போது நீங்கள் ஒரு ஊறுகாயில் இருப்பீர்கள்.